வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிகளே. நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள், புத்திகள், அந்தரங்கள், சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதுதான் தின ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி பலன், சரி பெயர்ச்சி பலன், ராகேது பெயர்ச்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது, ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது. உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது சுகம் தரும் சுக்கிர கிரக பெயர்ச்சி 30 மே 2023 முதல் 2 அக்டோபர் 2023 இந்த 122 நாட்களுக்கும் மேஷராசி முதல் மீனராசி வரையில் என்ன விதமான சுகத்தை தரப்போகிறது என்பதை பற்றி கூற உள்ளேன். சுகம் மட்டும் அல்ல, பூர்வ புண்ணியத்தும் தரப்போகிறது. நீங்கள் நினைக்கலாம் ஒரு சுக்கிர கிரகத்தால் என்ன பெரிய பலன் எங்களுக்கு விளைந்து விடும் என்ற ஒரு கேள்வி எழுப்பினால் அதற்கான விடை உண்டு. ஏன் சுக்கிர கிரக பெயர்ச்சியை சொல்கின்றோம்? காரணம், கால புருஷன் தத்துவ ஞான ஸ்தானமான மேஷத்திற்கே அவர் தனாதிபதியாக வருகிறார். பொருள் இல்லார்க்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகில்லை என்றார் வள்ளுவ பெருந்தகை. அந்த கால புருஷனுக்கே பொருளை தரக்கூடியவர் தான் இந்த சுக்கிரன். கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு 1 முறை, 3 வருடங்களுக்கு 1 முறை, 2 வருடங்களுக்கு 1 முறை தான் வக்ரம் பெறுவார். அப்படி அவர் வக்ரம் பெறும்போது ஒரே ராசியில் 4 மாதங்கள் நிலை கொள்வார், அல்லது அடுத்த ராசிக்கு சென்று பின் ராசிக்கு வந்து நிலை கொள்வார். அந்த காலத்தில் எல்லாமே அவரவருடைய பூர்வ புண்ணியத்திற்கு ஏற்ப தனத்தை வழங்கக்கூடிய அதிகாரம் சுக்கிரனுக்கு மட்டுமே உண்டு. குருவுக்கே வந்து தனத்தை வழங்கக்கூடிய அதிகாரமும் சுக்கிரனுக்கு உண்டு. காரணம், குரு வெறுமனே வேர்ல்டு பேங்க்கு. பேங்க்கில் பணம் இருந்து என்னங்க பிரயோஜனம்? அந்த பணம் உங்கள் பாக்கெட்டுக்கு வந்தாதானே? வெறுமனே ஒவ்வொரு வங்கி ஆண்டு கணக்கில் நாங்கள் 10,000 கோடி லாபம் சம்பாதிச்சோம், 10,000 கோடி லாபம் சம்பாதிச்சோன்னுவாங்க. அதனால் உங்களுக்கு என்ன பயன்? உங்கள் பாக்கெட்டுக்கு அந்த பேங்க்கில் உள்ள பணம் வர்றதுக்கு காரணம் சுக்கிரன், வேர்ல்டு பேங்க்குக்கு காரணம் குரு. இப்போ புரியுதா? சுக்கிரனுடைய மகத்துவம் சும்மா கிடையாது. கால புருஷ தத்துவ ஞானத்துக்கு தனாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் எப்போதெல்லாம் வக்ரத்தில் ஒரே ராசியிலோ அல்லது அடுத்த ராசிக்கு சென்று இன்னொரு ராசிக்கு ஒரு 4 மாதம் நிலை கொள்கிறார்களோ அப்போது 12 ராசிகளுடைய பூர்வ புண்ணியத்திற்கு ஏற்ப, 12 லக்னங்களுக்குரிய பூர்வ புண்ணியத்துக்கு ஏற்ப தனம் கிடைக்கும். தனம்னா பொருள். அது இருந்தாலே வாழ்க்கையில் வந்து எந்த பிரச்சனையும் சமாளிக்கலாங்க. சோகத்தை கொண்டாட வேண்டும் என்றாலும் பணம் வேண்டும், மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டும் என்றாலும் பணம் வேணும். இந்த ரெண்டுத்துக்குமே பணம் வந்து முக்கியம். அதனால தான் வள்ளுவர் சொன்னார், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை. காலம் 30 மே 2023 முதல் 2 அக்டோபர் 2023 வரை மிகச்சரியாக 122 நாட்கள், 4 மாதங்கள் 2 நாட்கள் கால புருஷ தத்துவ ஞானஸ்தானமான மேஷத்திற்கு சுகஸ்தானமான கடகத்திலே 30 மே 2023 முதல் 8 ஜூலை 2023 வரையிலும் சஞ்சரிக்கிறார். இந்த காலத்தில் இந்த 12 ராசிகளுக்கும் நான் தனி பதிவாக ஒவ்வொரு ராசிக்கும் போட்டிருக்கிறேன், அதன்படி அவர் அவர்களுக்கு வந்து பலன்கள் நடக்கும். அடுத்தபடியாக அதே சுக்கிரன் 8 ஜூலை 2023 முதல் 7 ஆகஸ்ட் 2023 வரையிலும் அவர் கால புருஷ தத்துவ ஞானஸ்தானத்தின் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலே வீற்றிருக்க போகிறார். அப்பொழுது அவரவருடைய பூர்வ புண்ணிய தவ பயனுக்கு ஏற்ப பொருளாதார உயர்வு கிடைக்கும். மீண்டும் அதே சுக்கிரன் 7 ஆகஸ்ட் 2023 2 அக்டோபர் 2023 வரையிலும் மீண்டும் காலபுருஷ தத்துவ ஞானஸ்தானத்தின் சுகஸ்தானத்திலே மீண்டும் போய் வக்ரத்தில் ரிவர்ஸில் வந்து அமர்கிறார். அப்பொழுதும் அவர் அவருடைய ஜாதக அடிப்படை தசா புக்தி அந்தர சூட்சுமத்திற்கேற்ப
வீடு மனை வாசல் அமையும். ஆக காலபுருஷ தத்துவ ஞானத்துக்கு எதெல்லாம் வந்து ஸ்தானங்களாக வருகிறதோ அந்த ஸ்தானங்களுடைய பலன்கள் 12 லக்னங்களில் பிறந்தவர்களும் அனுபவிப்பார்கள். ஒரு பெரிய சூட்சுமை சொல்கிறேன். அதே காலபுருஷ தத்துவ ஞான ஸ்தானத்தின் கடன் வழக்கு நோய் ஸ்தானாதிபதி ஆன புதனுடைய சாரமான கேட்டையோ ரேவதி ஆயுளியத்தில் இருந்தாலும் அவங்க லட்சம் கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் அனில் அம்பானி மாதிரி பேங்கரப்சி ஆகிடுவாங்க. அதே மாதிரி அந்த சுக்கரன் காலபுருஷ தத்துவ ஞானத்தின் அசிங்க மவமான மானபங்கம் தற்கொலை முயற்சிக்கு ஸ்தானமான 8 இடமான செவ்வாய் சாரமான சித்திரையிலோ அடுத்தபடியாக அவிட்டத்திலேயோ மிருகசீரிஷத்திலோ இருந்தாலும் அவங்க 2 லட்சம் கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் அனில் அம்பானி மாதிரி பேங்கரப்சி ஆகிடுவாங்க. ஒரு காலத்தில் ஏறி அவங்க இறக்கிறதுக்குள்ள ரோட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ புரிதா காலபுருஷ தத்துவ ஞானத்துக்கு தனாதிபதியுடைய பவர்? இதுதான் காலபுருஷ தத்துவ ஞான ஸ்தானத்தின் சுகஸ்தானத்திலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் சுக்கர கிரகம் வரும் 30 மே 2023 முதல் 2 அக்டோபர் 2023 வரையிலும் 4 மாதம் 2 நாட்கள் 12 ராசிகளுக்கும் அவரவருடைய சட்டி என்கின்ற பூர்வ புண்ணியத்திலும் இருக்கின்ற யோகத்தை பறைசாற்றுவார், உங்களுக்கு அந்த பலனை நடைபெறச் செய்வார் என்பதுதான் இதனுடைய சூக்ஷ்ம தத்துவத்தை இதுவரை விளக்கினேன். நன்றி, வணக்கம்.